गुड मॉर्निंग विडुपட்ட அழக நாங்கள் திருப்பி இருக்க பார்த்து கொண்டு போவோம் டால் துவங்கிட்டு விட்டது இன்றைக்கு துவங்கி நாளை துவங்க முண்டாண்டு கொண்டாடு துவங்கையில் சரி அப்போ நாங்கள் அதை ஆன்லைன்லேயே படிக்க வேண்டி வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே நான் சொன்னது போல் எஸ் பிளாக் முடிச்சிட்டேன் பி பிளாக்கை நீங்கள் மற்ற பக்கத்தால் எனக்கு ஒதுக்கி தந்தீங்கன்னு சொன்னால் நான் அங்கே பேப்பராக அதை செய்து போல கிளியர் பண்ணி விட்டுறேன் கேசஸும் உங்களுக்கு உள்ளது ஓகே ஆகக்கூடிய மாதிரி செய்திருக்கேன் பேப்பர் செய்யணும் சந்திக்கும் போது சொன்னீங்கன்னு சொன்னால் நான் பேப்பரை கொண்டு வந்து தந்துடுவேன் சரி தலையங்கம் போடுங்க சக்தி இயல்னு சொல்லி சக்தி இயல் சக்தி இயல் எனர்ஜிட்டிக் என்று சொல்லுங்க எனர்ஜிட்டிக் முந்தி வெப்பரசாயனம் என்று சொல்லித்தான் குறிப்பிடுங்க இப்ப அந்த சொல்லு பாவிக்கப்படும் வெப்பரசாயனம் வெப்ப ரசாயனம் அநேகமாக எங்களோட வாயில திருமோ கெமிஸ்ட்ரி என்று சொல்லித்தான் திருமோ கெமிஸ்ட்ரி எல்லாமே ஒன்றுதான் படிக்க போற விஷயம் ஒன்றுதான் சக்தியல் என்ற பேர்ல படித்தேன் நவப்பிரசாயனம் என்ற பேர்ல படித்தேன் சரி இப்ப ரசாயன தாக்கங்கள் ரசாயன தாக்கங்கள் என்று சொல்லி நீங்க பார்க்கும்போது ரசாயன தாக்கங்கள்ல புதிய பதார்த்தங்கள் உருவாகும்னு சொல்லி படிச்சிருக்கீங்க எளிமையாக சொல்றதுனால அதான் ஒரு தாக்கத்துல புதிய பதார்த்தங்கள் உருவாக்கப்பட்டால் அந்த தாக்கத்தை நாங்கள் ரசாயன தாக்கங்கள் சொல்லிக்கொள்றோம் உதாரணத்துக்கு ஐதரசன் இருக்குது ஒட்சிசன் இருக்கு இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தாக்கம் அடைஞ்சு ஐதரசன் இயலும் ஒட்சிசன் இயலும் இல்லாத புதிய ஒரு இயல்பை கொண்ட ஒரு பதார்த்தம் நீர் வந்து உருவாகும் அப்ப நீர்ல இருக்கிற ரசாயன பகுதிய இயல்புகளை செக் பண்ணினோம்னு சொன்னால் அது ஐதரசன் இயல்பு அல்லது ஒட்சிசன் இயல்பு கொண்டிருக்க போறது இல்லை அதுக்கு வேறு ஒரு பகுதிய ரசாயன இயல்பு இருக்கும் அதைத்தான் நாங்கள் சொல்றோம் புதிய பதார்த்தங்கள் ரசாயன தாக்கம் என்பது புதிய பதார்த்தங்களை தோற்றுவிப்பதோடு தொடர்பட்டிருக்கு என்றால் இந்த புதிய பதார்த்தங்கள் உருவாகிக்குள் என்ன நடக்கும் என்ன நடக்கும் பார்த்தா தாக்கிகள்ல வந்து புனைப்புகள் உடையும் விளைவுகள்ல புதிய புனைப்புகள் உருவாகும் அப்ப இந்த புனைப்புகள் உடையும் போது சக்தி வந்து உள்ளெடுக்கப்படும் புனைப்புகள் உடையும் போது சக்தி உள்ளெடுக்கப்படும் புனைப்புகள் தோன்றும் போது சக்தி வழிவிடப்படும் கனவேரிட்ட வந்து புனைப்பு உடையும் போது சக்தி என்ன நடக்கும்னு சொன்னால் சடாரண்டு அணுகுண்டு வடிப்பை பற்றி யோசிக்கிறது சரி அங்க வந்து புனைப்பு உடைக்கப்படுது சக்தி உடையப்படுது என்ற அந்த மாய தோற்றத்துல இருக்கு கனவேரடி அப்படி ஒரு தன்மை இருக்கு சரி அப்ப இந்த சக்தி என்பது சரி வெப்பம் வெப்ப சக்தி என்பது புனைப்போட சம்பந்தப்பட்டிருக்கு அப்ப ரசாயன தாக்கங்கள்ல தாக்கிகள்ல இருக்கிற புனைப்புகள் உடையும் விளைவுகள்ல புதிய புனைப்புகள் தோன்றும் இதை நாங்கள் சக்தியோடு சம்பந்தப்படுவதாக இருந்தால் புனைப்பு உடையும் போது சக்தி உள்ளெடுக்கப்படும் சக்தி வந்து புனைப்பு தோன்றும் போது வெளிவிடப்படும் ஆகவே இந்த அலகு வந்து இந்த வெளிவிடப்படுற உள்ளெடுக்கப்படுற வெப்பத்தை அடிப்படையாக கொண்டு திட்டமிடப்பட்டிருக்கு சரி அநேகமாக ரசாயன தாக்கங்கள்ல நடக்கின்ற சக்தி மாற்றங்கள் சரிதான வெப்ப சக்தி மாற்றங்கள் பண்பறை ரீதியாகவும் அளவறு ரீதியாகவும் கேட்கின்ற ரசாயனம் தான் வெப்ப ரசாயனம் என்று சொல்லி வெப்ப ரசாயனத்துக்கு ஒரு வரையறை குறிப்பிடப்படுது ஒரு ரசாயன தாக்கங்கள்ல ஏற்படுகின்ற சக்தி மாற்றங்களை அளவறு ரீதியாகவும் பண்பறு ரீதியாகவும் கற்கின்ற ரசாயனத்தை நாங்கள் வெப்ப ரசாயனமாக வரையறுத்துக் கொள்ள முடியும் அது என்ன அளவறு ரீதியாக பண்பறு ரீதியாக அளவீட்டு ரீதியான கணிப்புகள் உங்களுக்கு தெரியும் இப்ப 100 ஜூல் சக்தி என்றால் 100 என்பது ஒரு அளவீட்டு ரீதியான கணி 100 ஜூல் சக்தி என்ற உடம்புக்குள்ள போகுது
அப்படி சொல்றோம். எந்த உடம்புக்குள்ள 100 ஜூல் சக்தி உள்ள போகும், என் உடல்ல இருந்து 100 ஜூல் சக்தி வெளியில போகுது. நான் இப்படி சொல்லும் போது இந்த 100 என்பது ஒரு அளவு. இன்னொரு ஆள் 150 சொல்லலாம், இருநூறுன்னு சொல்லலாம், அது அளவு. இதைத்தான் நாங்கள் அளவறி என்று சொல்றோம். அடுத்தது பண்பு. அது என்ன பண்பு? இப்ப நாங்கள் வந்து ஒரு டீ வை டீ கொண்டு வந்து எங்களை வாய் வருது, டீல நாங்கள் விரலை வைக்கிறோம், அத டீ கப்பை பிடிக்கிறோம். பிடிக்கும் போது நாங்கள் உடனடியாக என்ன சொல்லணும்னா சுடுகுது அப்படி சொல்லுவோம். சுடுகுது எவ்வளவு சுடுகுது சொல்லிடுமா? சொல்லிடாது. இது ஒரு பண்பு, சூடு ஒரு பண்பு. பனிக்கடியை வைக்கிறோம், தொடூர் அடி குளிருது அப்படி சொல்றோம். அப்ப இது ஒரு பண்பு, எவ்வளவு சுட்டது எவ்வளவு குளிர்ந்தது என்றதை எங்களால் இப்ப குறிப்பிட முடியாது. இந்த மாதிரி சூடு குளிர் போன்ற உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டது இந்த பண்பு சொல்லிக்கோங்க. சரி, அப்ப இங்க வந்து வெப்பம் வந்து உண்டு சூடு அல்லது குளிர் என்ற ஒரு உணர்வுக்கு காரணமாக இருக்கு. சரி, சூடும் அல்லது குளிரும் உணர்வுக்கு காரணமான சக்தியின வடிவத்தை நாங்கள் வெப்பமாக முந்தைய அடையாளப்படுத்திக் கொண்டோம். இப்ப வெப்பநிலையோட வெப்பம் வந்து தொடர்படுத்தப்பட்டிருக்கு, நாங்கள் அங்கால பார்த்துக் கொள்வோம். சரி, அப்ப உங்களுக்கு வெப்ப ரசாயனம் என்னன்ற ஒரு அறிமுகம் இருக்கு. சரியா, ரசாயன தாக்கங்களின் போது ஏற்படுகின்ற சக்தி மாற்றங்களை அளவறு ரீதியாகவும் பண்பு ரீதியாகவும் கற்கின்ற ரசாயனம் வெப்ப ரசாயனம். ரசாயன தாக்கங்கள் என்ன? புதிய பதார்த்தங்களை தோற்றுவிக்கின்ற தாக்கங்கள் ரசாயன தாக்கங்கள் சொல்லலாம். யாதாயினும் ஒரு தாக்கத்தின் விளைவாக புதிய பதார்த்தங்கள் உருவாக்கப்படுமாக இருந்தால் அத்தாக்கம் ரசாயன தாக்கம். அரிசியை கொண்டு நாங்கள் மில்லில் கொடுத்து மாவாக்குறோம். இங்க அரிசி என்ற ஒரு பெரிய மூலக்குறு அதே பௌதிக ரசாயன இயல்புகளை கொண்ட துணிக்கைகளாக உருவாக்கப்படுது. அப்ப இங்க வந்து புதிய பதார்த்தம் வரையல, அரிசியின் என்ன இயல்பு இருக்குமோ அதே இயல்பு தான் மாவில் இருக்கப்படும், அரிசி மாவு. அப்ப அதுக்கு பேர் ரசாயன மாற்றம் அல்ல, அதை நீங்க பௌதிக மாற்றம்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. சரி, அப்ப ரசாயன மாற்றம் என்றால் புதிய பதார்த்தம் வரும். உதாரணத்துக்கு நீரை இது ஐதரசனை ஒச்சனை தாக்கமுடைய விட்டால் ரெண்டு இயல்பிலிருந்து வேறுபட்ட மூன்றாவது இயல்பிற்குண்ட நீர் வந்து கிடைக்கும். அப்ப ரசாயன தாக்கங்களின் போது கட்டாயம் ரசாயன தாக்கங்களின் போது முதலான பிணைப்புகள் என்னென்ன? முதலான பிணைப்புகள் படிச்சிருக்கீங்க. முதலான பிணைப்புகள் எது? ஒன்று அயன் பிணைப்பு படிச்சிருக்கிறீங்கள், பங்கீட்டு வேலை பிணைப்பு படிச்சிருக்கிறீங்க, பங்கீட்டு வேலை பிணைப்புல ஈதல் பங்கீட்டு வேலை பிணைப்பு படிச்சிருக்கிறீங்க, மற்றது உலோக பிணைப்பு படிச்சிருக்கீங்க. ரசாயன தாக்கங்களின் போது இந்த பிணைப்புகள்ல ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவை உடையும். அப்ப பிணைப்பு உடைதலோட ரசாயன தாக்கம் தொடர்படுது. விளைவுகள்ல இந்த முதலான பிணைப்புகள்ல ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவை அநேகமாக தோன்றும். இதை நாங்கள் இந்த பிணைப்பு உடை இது பிணைப்பு தோன்றுன்னு சொல்லி குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சரி, அப்ப ரசாயன தாக்கத்துல முதலான பிணைப்புகள்ல உடைதலும் முதலான பிணைப்புகளை உருவாக்கவும் நடக்கும். இப்ப நீர் திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு போயிருக்க பிணைப்புகள் உடைக்கப்படும். அந்த பிணைப்புகளை நாங்கள் முதலான பிணைப்புகள் என்று சொல்றேன். ஏன்? ஒரு நீர் மூலக்கூறுக்கு இன்னொரு நீர் மூலக்கூறுக்கு முடியல வார கவர்ச்சி செய்யவே துணை இடை ஈட்டு. அந்த மாற்றங்களை சொல்றது பௌதீக மாற்றம் சொல்லு. சரியான ரசாயன மாற்றம் என்று சொன்னால் இல்ல ரசாயன தாக்கம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தாக்கி மூலக்கூறுகளோட முதலான பிணைப்புகள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டை வந்து உடையக்கூடியதாக இருக்கும். சரி, வெப்ப ரசாயனத்தை பொறுத்தவரையில உங்களுக்கு வெப்ப ரசாயனம் உண்டா அறிமுகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரசாயன தாக்கம் உண்டா என்னன்னு சொல்லியிருக்கு. பிணைப்புக்கும் சக்திக்கும் இடையிலான தொடர்பு பற்றி காட்டிக்க அங்கால நாங்கள் அகவப்பு தாக்கம் புறவப்பு தாக்கம் படிக்கிறது இது உதவியாக இருக்கு. சரியா, இப்ப நாங்கள் இதை கொஞ்சம் எழுதி போட்டு அடுத்த விஷயத்தை இப்ப பார்ப்போம். சரிதான், அதே எங்கே போட்டிருப்பீங்க, எழுதி கொள்ளுங்க. ரசாயன தாக்கங்களின் போது ரசாயன தாக்கங்களின் போது
சடப்பொருட்களில் ஏற்படுகின்ற சக்தி மாற்றங்களை அளவறி ரீதியாக எவ்வளவு என்று குறிப்பிடப்படும் அளவறி ரீதியாக பண்பறி ரீதியாகவும் சுடுதா குளிர்தான் மாதிரி பண்பறி ரீதியாகவும் அளவறி ரீதியாகவும் பண்பறி ரீதியாகவும் கற்கும் ரசாயனம் அளவறு ரீதியாகவும் பண்பறி ரீதியாகவும் கற்கும் ரசாயனம் வெப்ப ரசாயனம் சரியா? அப்ப இங்க நாங்கள் பெருமானம் சொல்ல போறோம். இது சுடுதா குளிருதா என்ற இயல்பு ரீதியாகவும் சொல்லப்போம். சரி, அடுத்த கலையங்கம் போட்டுக்கொள்வோம். ரசாயன தாக்கம் இதுல எச்சுக்கும் எச்சுக்கும் இடையில ஒரு பங்கிட்டு வேலை பிணைப்பு இருக்கு. இதுல ஓட்டுக்கும் இடையில ஒரு இரட்டை பிணைப்பு இருக்கு. இதுல ஒற்சனுக்கும் ஐதரசனுக்கும் இடையில புதிய பிணைப்பு உருவாங்க. அப்ப இந்த ரசாயன தாக்கத்துல கவனிங்க, இந்த ரசாயன தாக்கத்துல ஐதரசனுக்கும் ஐதரசனுக்கும் இடையிலான பங்கிட்டு வேலை பிணைப்பு உடைக்கப்படும். பங்கிட்டு வேலை பிணைப்பு ஒரு முதலான பிணைப்பு. ஒற்சனுக்கும் இடையிலான பங்கிட்டு வேலை பிணைப்பு உடைக்கப்படும். ஐதரசனுக்கும் ஒற்சனுக்கும் இடையில ஒரு பங்கிட்டு வேலை பிணைப்பு உருவாக்கப்படும். ஆகவே இந்த புனைப்பு உடையுது. இதுல ரெண்டு புனைப்பு உருவாகும். புனைப்பு உடையும் போது சக்தி உள்ளெடுக்கப்படும், உருவாகும் போது சக்தி வெளிவிடப்படும். விளைவாக எது நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வெப்பம் இருக்கும். அனைவரும் யாதாயினுமோர் தாக்கத்தின் விளைவாக யாதாயினுமோ தாக்கத்தின் விளைவாக புதிய பதார்த்தங்கள் உருவாக்கப்படுமாயி அத்தாக்கம் ரசாயன தாக்கமாகும். இதன்போது தாக்கிகளில் உள்ள முதலான புனைப்புகளான அயன் பிணைப்பு பங்கீட்டு வலுப்பிணைப்பு உலோக பிணைப்பு
இதுக்குள்ள ஈதல் பங்கு டெவலப் ஆயிப்ப நீங்க பிரேக்கெட்டுக்கு போட்டுக்கோங்க. ஈதல் பங்கு டெவலப் பங்கு டெவலப் பிணைப்புல ரெண்டு பாக்குறீங்க, ஒன்று சாதாரண பங்கு டெவலப் பிணைப்புக்கும் மற்ற ஈதல் பங்கு டெவலப் பிணைப்புக்கும். இதன் போது முதலான பிணைப்புகளான அயன் பிணைப்பு, பங்கீட்டு வலு பிணைப்பு, உலோக பிணைப்பு ஆகியவற்றில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவை ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவை உடையும் உதாரணத்துக்கு சோடியமும் குளோரினும் தாக்குதண்டா NaCl வேணும். இதுல சோடியத்துல என்ன இருக்கு, உலோக பிணைப்பு இருக்கு. குளோரின்ல என்ன இருக்கு, பங்கீட்டு வலு பிணைப்பு இருக்கு. இதுல உலோக பிணைப்பு உடைக்கப்படுது, இல்ல குளோரின்ல உள்ள பங்கீட்டு வலு பிணைப்பு உடைக்கப்படுது. இங்க NA பிளஸுக்கும் Cl மைனஸுக்கும் இடையில அயன் பிணைப்பு உருவாக்குது. அப்ப சோடியத்தின் இயல்வியோ குளோரின் இயல்வியோ NaCl கொண்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, NaCl என்பது கரையுப்பு, சாப்பிடுவதற்காக பயன்படுத்துறோம். கொஞ்சம் சோடியத்தையும் போட்டு கொஞ்சம் குளோரின் வாயுவையும் கரைக்க செலுத்தினா அப்படி இருக்கும். அப்படி செய்யலாத அது வேற. இது புதிய இயல்புடைய பதார்த்தம் உருவாக்கப்படுது. அதான் சொல்லியிருக்கு, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவை உடையும். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவை உடையும். விளைவுகளில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகள் உருவாகும். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகள் உருவாகும். விளைவுகளில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகள் உருவாகும். விளைவுகளில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகள் உருவாகும். சரியா? அப்ப நாங்கள் இந்த பாடத்துல வெப்பம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விடயத்தை பத்தி திருப்பி கதப்போம். வெப்பம் அது என்ன? வெப்பம் சரியா, அது என்ன வெப்பம்? வெப்பம் என்று கதைப்பது இப்படி யோசிப்போம். இதுல ஒரு உலோக கோளம் இருக்கு, உலோக கோளம் இருக்கு. இதே என்று வச்சுக்கொள்ளும். இதுல ஒரு உலோக கோளம் இருக்கு, பி என்று வச்சுக்கொள்ளும். இந்த உலோக கோளம் ஒரு 80 பாகைசி வெப்பநிலையில வைக்கப்பட்டிருக்கு, சூடாக்கப்பட்டிருக்கு. இது வந்து சாதாரணமாக 25 பாகைசி வெப்பநிலை, அரை வெப்பநிலையில. இந்த 2 கோளங்களும் ஒரு கடத்தும் கம்பியால இணைக்கப்படும் போது, கடத்து கம்பி கடத்தும் கம்பியால இணைக்கப்படும் போது என்ன நடக்கும்? சரி, ஒரு உயர் வெப்பநிலையில இருக்கிற ஒரு உலோக கோளமும்
கால் வெப்பநிலையில் இருக்க ஒரு உலோக கோளமும் ஒரு கடத்தும் கம்பியால இணைக்கப்படும் போது என்ன நடக்கும்? இங்க இருக்கிற வெப்ப சக்தி வந்து உயர்வாகவும் இங்க இருக்கிற வெப்ப சக்தி குறைவாகவும் இருக்குமே. வெப்பநிலை உயர்வு அது வெப்ப சக்தி உயர்வாக இருக்கு. அப்ப இந்த உலோக கோளின் வழியே இந்த வெப்ப சக்தி என்ன செய்யும் என்று சொன்னால், கூடிய இடத்துல இருந்து குறைந்த இடத்தை நோக்கி கடத்தப்படும். வெப்ப சக்தி வந்து கூடிய இடத்துல இருந்து குறைந்த இடத்தை நோக்கி கடத்தப்படும். இந்த வெப்ப சக்தியை தான் நாங்கள் வெப்பம் என்று அழைக்கிறோம். வெப்பம் என்பது வெப்ப சக்தி தான். வேறுபட்ட வெப்பநிலைகளில் உள்ள இரண்டு பதார்த்தங்களுக்கு இடையில பரிமாற்றப்படுகின்ற வெப்ப சக்தியை நாங்கள் வெப்பம் என்று சொல்லி அடையாளப்படுத்திக் கொள்வோம். வெப்பம் என்பது ரெண்டு பொருட்கள் வேறுபட்ட வெப்பநிலையில காணப்படையக்குள்ள, உங்களுக்கு தெரியும், வெப்பநிலை கூடிய இடத்திலிருந்து வெப்பநிலை குறைந்த இடத்தை நோக்கி வெப்ப சக்தி ஒன்று பரிமாற்றப்படும். அந்த வெப்ப சக்தியை தான் நாங்கள் இங்க வெப்பம் என்று சொல்றோம். பரிமாற்றப்படுகின்ற வெப்ப சக்தி, அதாவது வெப்பம் வந்து குறிப்பிடுறோம். சரியா? இப்ப நாங்கள் அடுப்புல கொண்டு போய் ஒரு கரண்டியை பிடிக்கல, அடுப்புல உயர் வெப்பநிலையில் இருக்கும், எங்கட கை குறைஞ்ச வெப்பநிலையில் இருக்கும், அங்க இருக்கிற வெப்பம் கரண்டி கூடாக எங்களுக்கு வந்து சொல்றோம். நாங்கள் வெப்பம் என்று சொல்றோம். அந்த உயர் வெப்பநிலையில் இருக்கிற வெப்ப சக்தி வந்து எங்க உடலுக்குள்ள போகுது. சரியா? ஐன்ஸ்டீன் சம்பந்தமாக ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருந்தது என்னன்னு சொன்னா, ஐன்ஸ்டீன் தன்னை சின்ன வயதுல படிக்கிற காலத்துல டீச்சரோட டிஸ்கஷன் மாதிரி போகும்போது, ஏதோ என்ன சாத்தான்களும் தீய சக்திகள் சம்பந்தமாக அப்படி ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கு. அப்ப அதிண்ட விளைவில வந்து சம்திங் ஏதோ போயிட்டு இவன் இவன் என்ற நோக்கம் ஃபுல்லா என்ன விஞ்ஞானமாக இருந்திருக்கு. அவர் தான் சேரை கேட்டிருக்கார், இந்த உலகத்துல சூடு அப்படி என்ற வந்து இருக்கும்னு கேட்டிருக்கேன். சரியா? ஐன்ஸ்டீன் சின்ன படிக்கும் போது அவருடைய ஆசிரியரிடம் கேட்டார்கள், சூடு அப்படி என்று வந்து இருக்கும். அவர் சொல்லியிருக்கேன், நீ உணரவே இல்லையா, சூடு என்றது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. சரி, அப்ப குளிர் என்ற ஒன்று வெளிநாடுகள் என்றார், இந்த குளிருக்கு சொல்ல அவர் என் குளிர் என்ற ஒன்று இருக்கும்னு கேட்டிருக்காரு. ஆஹோ இருக்கு, அதுவும் நீ உணரே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கேன். சரி, அப்ப நாங்களெல்லாம் உணர்றோம், சூடு உணர்றோம், குளிர உணர்றோம், எல்லாம் உணர்றோம். ஆனால் இந்த உலகத்துல சூடன்ற ஒன்றோ குளிர் என்ற ஒன்றோ இல்லை. இந்த ஐன்ஸ்டீன் அந்த சின்ன வயதுல யோசிச்ச விஷயம் அவருடைய ஆசிரியர்கிட்ட கேட்ட கேள்வி, சூடு குளிர் இந்த ரெண்டும் இந்த உலகத்துல இல்லை, இது ஒரு மாய். என்ன இருக்கு? வெப்பம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. வெப்பம் என்ற ஒன்று இருக்கு. வெப்பம் பற்றாக்குறையாக இருக்கும் போது நாங்கள் குளிரும் உணர்வை அறிகிறோம். அப்ப வெப்பம் எங்களோட உடல்ல பற்றாக்குறையாகும் போது, குறையும் போது நாங்கள் உணர்ச்சி தான் குளிரே தவிர குளிர் என்ற ஒன்று இல்லை. வெப்பத்தின் பற்றாக்குறை குளிர். இப்ப அடுப்புகளை கரண்டியை வைக்கும் போது உங்களோட உடம்புக்குள்ள வெப்பம் வருகுது. வெப்பத்தின் மிகை அதிக வெப்பம், இதைத்தான் நாங்கள் சூடாக உணர்கிறோம். அப்ப குளிர் என்ற ஒன்றோ சூடன்ற ஒன்றோ இந்த உலகத்துல இல்லை. இந்த ரெண்டுக்குமே காரணமான ஒரு ஆள் இருக்கிறார், வெப்பம். அந்த வெப்பம் எங்களோட உடல்ல குறையும் போது நாங்கள் குளிரும் உணர்வையும், உடலுக்கு உள்ள அதிக வெப்பம் வரும்போது சுடும் உணர்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அவ சூடன்ற ஒன்றோ குளிர் என்ற ஒன்றோ இந்த உலகத்தில் இல்லை. வெப்பம் என்ற ஒன்று இருக்கு. இதன் பற்றாக்குறையை நாங்கள் குளிராகவும், இதன் மிகையை நாங்கள் சூடாகவும் உணர்ந்து கொள்வோம். அவ வெப்பம் ஒரு உயர்வான வெப்பநிலை, வெப்ப சக்தி கூடிய இடத்திலிருந்து வெப்ப சக்தி குறைஞ்ச இடத்தை நோக்கி வெப்ப சக்தி கடத்தப்படுகிறது, அதைத்தான் நாங்கள் வெப்பம் சொல்லுவோம். அப்ப அதே மாதிரி யோசிக்கக்கூடிய இன்னொன்றுதான் இரவும் பகலும். இந்த உலகத்துல இரவு பகலன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. சரியா?
ஒளி அப்படின்னு சொல்லப்படுற ஒன்று இருக்கு, லைட். இது சூரியன்லிருந்து பூமிக்கு கிடைக்கிற அந்த காலப்பகுதியை நாங்கள் பகல் என்று சொல்லிக்கிறோம், கிடைக்காத காலப்பகுதியை நாங்கள் இரவு என்று சொல்லிக்கிறோம். அப்ப இரவு என்ற ஒன்று என்ன? ஒளி சட்டாக்குறையாக உள்ள சந்தர்ப்பத்தை இரவாகவும், ஒளி உள்ள சந்தர்ப்பத்தை பகலாகவும் நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்றோம். அப்ப இருக்கிறது ஒன்றுதான், ஒளி. இதன் விளைவுதான் இரவும் பகலும், வெப்பம். இதன் விளைவுதான் சூடும் குளிரும். சரியா? அப்ப பண்பரு ரீதியாக நாங்கள் கதைக்கும் போது எங்களுக்கு குளிர் இது என்று சொல்றோம் என்று சொன்னால், என்ற உடல்ல இருந்து வெப்பம் இழக்கப்பட்டு நான் வெப்பத்தின் பற்றாக்குறையை உணர்கிறேன் என்று. அப்ப நீங்க ஐஸ்கட்டியில போய் கையை வைக்கும் போது அது பூச்சியம் பாகைசியிலும் குறைஞ்ச வெப்பநிலையில இருக்கும். வெப்பநிலை குறையும் போது அதன் வெப்ப சக்தி குறையும். நாங்கள் 37 பாகைசி வெப்பநிலையில இருக்கோம், 36.9 பாகைசி. எங்களோட உடல்ல ஒப்பீடு ரீதியில ஓரளவுக்கு வெப்பம் இருக்கு, வெப்பநிலை உயர்வா இருக்கனால நாங்கள் ஒரு வெப்ப சக்தியா இருக்கோம். அவ வெப்பநிலை குறைஞ்ச இடத்துக்கு, அதாவது வெப்ப சக்தி குறைஞ்ச இடத்துக்கு, வெப்பநிலை கூடிய இடத்துல இருந்து வெப்பம் பாய்வதை போல எங்களோட உடல்ல இருந்து ஐஸ்கட்டியை நோக்கி வெப்பம் சக்தி கடத்தப்படும். அவ எங்களோட உடல் வெப்பத்தை இழக்கும். அப்ப பற்றாக்குறையை உணர்வு அந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் உணர்றதுதான் இந்த குளிர். அப்ப எங்களுக்கு எங்கெல்லாம் குளிருதோ அப்பெல்லாம் எங்களோட உடம்புல இருந்து வெப்பம் இழக்கப்படுதுன்னு அர்த்தம். நீங்க வீடுகள்ல சில நேரத்துல பார்த்துருக்கீங்க, சில பேருக்கு குளிரும், காய்ச்சல் குளிரும். வீட்டுல கொஞ்சம் அறிவுள்ள ஜீவன் என்ன செய்யணும்னு சொன்னால், அடுப்புல இருக்கிற சுடு சாம்பல் எடுத்து கால் கைக்கெல்லாம் தேய்க்கும். அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு இருந்திருக்கு, உடம்புல குளிர் என்ற ஒரு பிரச்சனை ஆளுக்கு வருதுன்னு சொன்னால் இவற்ற உடல்ல வெப்பம் குறையுது. அப்ப சுடு சாம்பல் எடுத்து கால் கையல்ல வச்சு தேய்க்கும் போது என்ன செய்யும்னு சொன்னால், வெளியில இருந்து ஒரு வெப்பம் அவற்ற உடலுக்கு என்ன செய்யப்படும், மேலதிகமாக வழங்கப்படும். அதாவது அவற்ற உடல்ல இருந்து இழக்கப்படுற வெப்பத்தை ஈடு செய்வதற்கான ஒரு மெதட் தான் அது. சில பேர் சும்மாவே கையை உறைஞ்சுவாங்க, வெப்பம் புறப்பிக்கப்படும். உறைஞ்சும் போது வார வெப்பம் புறப்பிக்கப்படும், உடலுக்குள்ள வெப்பம் என்ன செய்யும், கூடும். இதுதான் அந்த விஷயம். அப்ப எங்களுக்கு சுடுகுது குளிருதுன்றதுக்கு அடிப்படையா இருக்கிறது வந்து வெப்பம். அப்ப வெப்பம் என்றது என்ன? வெப்ப சக்தியின் ஒரு பரிமாற்றம். வெப்ப வெப்ப சக்தி பரிமாற்றப்படும். இருவேறு வெப்பநிலைகள்ல உள்ள இரண்டு பதார்த்தங்கள் ஒரு கடத்தியால தொடுக்கப்படுகிற வெப்பம் கூடின இடத்துல இருந்து வெப்பம் குறைஞ்ச இடத்துக்கு என்ன செய்யும்னு சொன்னா, இந்த சக்தி வந்து இலகுவாக கடத்தப்படும். சரிதானே? அப்ப வெப்பம் என்பது வெப்ப சக்தியின் ஒரு விதமான தொடர்வுதான். வெப்பம் என்பது வேறு, வெப்ப சக்தி வேறு என்று சொல்லி நாங்க பாக்குறது கடினம். ரெண்டுமே கிட்டத்தட்ட உண்டு. சரியான தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. வெப்பம் இந்த படத்தை எங்க கறிப்படுங்க, சும்மா இது ஒரு உலோக கோலம் என்று வச்சு கொள்ளுங்க. கட்டாயம் உலோகமா இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. உலோக கோலம் இது ஒரு உலோக கோலம். வெப்பப்படுத்தி வச்சிருக்கலாம், வெப்பப்படுத்தியும் உயர் வெப்பநிலையே போயிடலாம். இந்த படத்துல இருந்து நீங்க இந்த வெப்பத்தை வேற இருக்கலாம். 80 பாகைசி 25 பாகைசியில இருக்கிற வேறுபட்ட வெப்பநிலை ரெண்டு பதார்த்தம். வெப்பநிலை கூடிய இடத்துல வெப்ப சக்தி உயர்வா இருக்கும், வெப்பநிலை குறைஞ்ச இடத்துல வெப்ப சக்தி குறைவா இருக்கும். சக்தியின் பாய்ச்சல் வந்து வெப்ப சக்தி கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு நோக்கி இருக்கும். இந்த சக்தியை தான் நாங்கள் வெப்பம் என்று சொல்றோம். சரி, வேறுபட்ட வெப்பநிலைகளில் உள்ள இரண்டு பொருட்களுக்கிடையில் நிகழும் வெப்ப சக்தியின் இடமாற்றம், நிகழும் வெப்ப சக்தியின் இடமாற்றம்
வெப்பமாகும். இதைத்தான் நாங்கள் வெப்பம் என்று சொல்றோம். இங்கே நாங்க போற வெப்ப சக்தியில இடமாற்றது வந்து வெப்பம். உங்களுக்கு வெப்பநிலை கூடிய இடத்துல வெப்பசக்தி உயர்வாகவும் வெப்பநிலை குறைந்த இடத்துல வெப்பசக்தி குறைவாகவும் இருப்பதை உணர்வீர்கள். வெப்பசக்தி கூடிய இடத்திலிருந்து வெப்பசக்தி குறைந்த இடத்தை நோக்கி வெப்பம் கடத்தப்படுது. அப்ப இனி நீங்கள் வெப்பம் என்று சொல்லுங்கள் விளங்கிக் கொள்ளுவோம் என்னத்தை குறிப்பிடுகிறவன் சொல்லி. சக்தியின் பாய்ச்சல் தான் வெப்பம். சக்தியே நாங்க வெப்பம் சொல்லுவோம். வெப்ப சக்தி தான் வெப்பம். உண்மையில வெப்பம் வேற வெப்ப சக்தி வேற. இந்த இடமாற்றப்படுகின்ற அந்த சக்தியை தான் நாங்கள் வெப்பம் சொல்றோம். ஓகே. இப்ப நாங்கள் இந்த வெப்ப ரசாயனத்துல பிரதானமாக கலைக்கிற விஷயங்கள் தொகுதி. சரியா? தொகுதி. அது என்ன தொகுதி? ஒவ்வொருதருக்கும் வீடு இருக்கு. ஒவ்வொருதருக்கும் வீடு என்று இருக்கு. ஏன் நாங்கள் அதை வீடு என்று சொல்றோம்? நாங்கள் அன்றாடம் எங்களோட வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்காக நாங்கள் அமைச்சு கொண்ட ஒரு சின்ன ஒரு இடத்தை வீடு என்று சொல்றோம். அது சில பேருக்கு மாடி வீடா இருக்கும், மாளிகையா இருக்கும், சில பேருக்கு குடிசை வீடா இருக்கும், சில பேருக்கு டென்ட் ஆக இருக்கும். சரியா? எல்லாருக்கும் அடிப்படையிலே அது வீடு தான். எங்க போறான்னு கிட்ட வீட்டை போறேன்னு சொல்லுவோம். மாடி வீட்டை மட்டும்தான் வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அவ குடிசை வீடுக்கு பேர் வீடு இல்லையா? தரப்பால்ல கட்டிட்டு இருக்கிற வீடத்துக்கு பேர் வீடு இல்லையா? அப்ப வீடு என்பது வாழுவதற்காக ஒருவன் ஒரு வரையறுத்து வச்சிருக்கான். ஒரு சின்ன பிரதேசத்தை இந்த இந்த பிரபஞ்சம் இந்த பெரிய பிரபஞ்சத்துல தன் உயிர் வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்காக ஒரு இடத்தை தெரிவு செய்து இதுதான் எனக்கு வீடு. அது ஆளாளுக்கு ஒரு மாதிரி. சில வீடுகளுக்கெல்லாம் அப்படி ஆடு மாடுலாம் ஒடுக்கிடும், கோழி எல்லாம் ஒடுக்கிடும். சில வீடுகளுக்கெல்லாம் மனுஷரே உள்ள வீடாளுக்கு இறுக்கமாக இருக்கும், கூட்டெல்லாம் போட்டு. சரிதான? சில வீடுகள்ல உள்ளே இருந்து கத்தினால் வெளியில கேட்காத அளவுக்கு எல்லாம் என்ன செய்யும், சீல் பண்ணப்பட்டிருக்கும். வெளியில இருந்து கத்தினாலும் உள்ள கேட்காத அளவுக்கு எல்லாம் சீல் பண்ணப்பட்டது. அவ வீடு எல்லாமே வீடு தான். சரிதான்? அவ ஒரு இந்த பிரபஞ்சத்துல யூனிவர்சல் அகிலத்துல நாங்கள் வாழுறதுக்காக ஒரு இடத்தை வரையறுத்துக் கொண்டிருக்கோம். இவ்வளவுதான். அதை நாங்கள் வீடு என்று பெயர் வச்சுக்கிறோம். அது போல எங்களோட கற்றல் நடவடிக்கைகளுக்காக இந்த பிரபஞ்சத்தில இருந்து ஒரு சிறிய பகுதியை நான் தெரிவு செய்து கொள்ளேன். அந்த பகுதிக்கு நான் வைக்கிற பேர் தான் தொகுதி. எப்படி நாங்கள் வாழுவதற்காக ஒரு இடத்தை வரையறுத்து அதை வீடு என்று பெயரிட்டமோ, அதுபோல கற்றல் செயற்பாட்டுக்காக, கற்றல் செயற்பாடு என்றால் இப்ப நாங்கள் வெப்ப ரசாயனம் தொடர்பாக பார்க்கிறதாக இருந்தால் அங்க நடக்கிற வெப்ப மாற்றங்களை அளப்பதற்கு கலோரி மானியை பயன்படுத்தி கொள்ளும். அப்ப அந்த கலோரி மானி ஒரு தொகுதி. உங்களோட வீட்டுக்கு வெளியில இருக்கிற எல்லாம் சூழல். சில பேர் சொல்லுவாங்க எங்கட சூழல் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்? அவன் பக்கத்து வீட்டுக்காரன் இந்த நேரம் சத்தம் போட்டுக் கொண்டிருப்பான், எந்த நேரம் பாட்டு போட்டுக் கொண்டிருப்பான், எந்த நேரம் ஏதாவது செய்து கொண்டிருப்பான். அது இடைஞ்சலாயிருக்கும் வீட்டுல இருக்கிறது. அவர் நாங்கள் சொல்லுவோம் சூழல் அப்படி சொல்லிருக்கோம். சூழல் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல சூழல் என்பது வீட்டுக்கு வெளியில இருக்கிற எல்லாமே சூழல். நீங்கள் ஒரு கருதி இருக்கிறீங்கள்ல ஒரு பகுதி, அந்த பகுதி தவிர்ந்த ஏனியவை சூழல்.
சரி உங்களோட வீட்டின் எல்லையை தாண்டி வெளியில இருப்பவை யாவும் சூழல் என்று நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம். தொகுதிக்கு வெளியே இருப்பவை சூழல். அப்ப இந்த தொகுதியையும் சூழலையும் பிரிக்கின்ற ஒரு லைன் கோடு என்று சொல்லலாம், அல்லது விளிம்பு என்று சொல்லலாம். கோடு அல்லது விளிம்பு எல்லையானே, தொகுதியையும் சூழலையும் பிரிக்கின்ற எல்லை. இந்த எல்லைக்கு தான் பேர் தொகுதி சூழல் எல்லை. இதை நாங்கள் கோடு என்று சொல்றோம். கோடு தொகுதியையும் சூழலையும் பிரிக்கின்ற கோடுதான் எல்லை. சரியா? உங்களோட வீட்டின் எல்லை மதில் சுவராக இருக்கும், வீட்டின் மதில் சுவராக இருக்கும். இது வீடு, இது மதில் என்று நாங்கள் சொல்றோம். மதில் சுவர், சுவர் என்று சொல்றோம். சுவர், சுவருக்கு வெளியில இருக்கிற எல்லாம் சூழல். பக்கத்து வீடு உங்களுக்கு சூழல் தான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீங்கள் சூழல். ஆர் ஆர் எதை எதை கருதுனாலும் அது மட்டும்தான் அவனுக்கு வீடு. அவனை பொறுத்தவரை அதுக்கு வெளியில இருக்கிற எல்லாமே சூழல். நாங்களும் எங்கட வீடு தவிர வெளியில இருக்கிற எல்லாம் சூழல்னு சொல்லு. அப்ப ஒரு தொகுதி, அதுக்கு வெளியில இருக்கிற யாவும் சூழல். இன்னொரு தொகுதி வெளியில இருந்தா அதுவும் என்ன சூழலாக இருக்கு. அப்ப இந்த மூன்று விஷயம் உங்களை இப்ப கிளியர் ஆகும். தொகுதி சூழல் இல்லை, தொகுதி சூழல் இல்லை. இந்த இல்லை என்பது ரெண்டையும் பிரிக்கிற ஒரு லாங்குவேஜ். அது ஒரு கற்பனை கூடாக கூட இருக்கலாம். இந்த வளிமண்டலத்துல, வளிமண்டலத்துல ஒரு சிறிய பகுதியை இந்த கற்பனையில எடுத்து இந்த பகுதிகள் என்ன நடக்க போகுது என்று சொல்லி நான் கற்றல் செயற்பாட்டில் உட்படுவதாக இருந்தால் இந்த கற்பனையில உள்ள அந்த சின்ன பகுதியை நான் தொகுதியாக வரையறுத்துக் கொள்ள. அந்த இந்த கற்பனைக்கு வெளியில இருக்கிறவை எல்லாம் சூழல். அந்த ரெண்டுக்கு முடியல நான் ஏதோ ஒரு ஸ்கெச் போட்டு பண்ணால் இவ்வளவு ஏரியா சொல்லி அந்த இல்லை கோட்டை நாங்கள் இல்லைன்னு சொல்லி விளிம்பு இல்லை. சரியா? அப்ப உங்களுக்கு தொகுதி சூழல் இல்லை இது தெளிவாக விளங்கி இருக்க வேணும். தொகுதி சூழல் இல்லை. அப்ப இந்த தொகுதிக்கும் சூழலுக்கும் இடையில என்ன நடக்கும்னு சொன்னால் இடைத்தாக்கம் நடக்கும். தொகுதிக்கும் சூழலுக்கும் இடையில இடைத்தாக்கம் என்று ஒன்று நடக்கும். சரியா? அப்ப இந்த படத்தை சும்மா விளக்கத்தை போட்டுக் கொள்ளுங்க. தொகுதி சூழல் இல்லை, இந்த பிரபஞ்சத்துல உங்களோட கற்றல் செயற்பாட்டுக்காக நீங்கள் தெரிவு செய்து கொண்ட ஒரு சிறிய பகுதியை தான் நீங்கள் தொகுதி என்று சொல்றீங்க, சிஸ்டம் என்று சொல்றீங்க. தொகுதி, இந்த தொகுதிக்கு வெளியிலே அவை யாவும் அந்த தொகுதியை பொறுத்தவரையில சூழல். தொகுதிக்கு வெளியில இருக்கிற எல்லாமே சூழல். சூழல் தொகுதியையும் சூழலையும் பிரிக்கின்ற கோடு, இதைத்தான் நாங்கள் எல்லையாக அறியாது. சடப்பொருட்கள்ல சக்தி மாற்றம் நிகழும் போது, சடப்பொருட்கள்ல சக்தி மாற்றம் நிகழும் போது இந்த சூழலுக்கும் தொகுதிக்கும் இடையில இடைத்தாக்கம் இருக்கும். ஏதோ ஒரு விதமான இடைத்தாக்கத்தை அங்க நாங்கள் அவதான்
அகிலத்திலிருந்து கட்டாய்வதற்காக அகிலத்திலிருந்து கட்டாய்வதற்காக அகிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பகுதி தொகுதி எனப்படும் ஒரு பகுதி தொகுதி எனப்படும் இந்த பிரபஞ்சத்துல ஒரு இடத்தை வரையறுத்து விட்டால் அது அதுக்கு போயிடும் எளிமையாக சொல்வதனால் இப்படி சொல்லலாமல் சொல்லியிருக்கேன். கற்றலுக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள் அதை தொகுதி என்று நீங்க சொல்லலாம். இப்ப நீங்கள் ஒரு கற்றல் செயற்பாட்டுக்கு ஒரு பரிசோதனை குழாயை வச்சிருக்கீங்க, அந்த பரிசோதனை குழாய் தொகுதி. ஒரு கலோரி மானிய வச்சிருக்கீங்க, அந்த கலோரி மானிய ஒரு தொகுதி. ஒரு சிறிய ஒரு கப் வச்சிருக்கீங்க, அந்த கப் ஒரு தொகுதி. உங்களோட கற்றல் செயற்பாட்டுக்காக நீங்கள் வச்சிருக்கிற பொருளை நாங்கள் என்ன செய்யலாம் சார், தொகுதியாக வரையறுக்கலாம். அது பிரபஞ்சத்தின் ஒரு சின்ன பகுதி, நீங்கள் அதுக்காக தெரிவு செய்யிருக்கீங்க. சரியா? அடுத்த பந்தியாளி கொள்ளுங்க. அல்லது கற்றலுக்கு உட்படுத்தப்படுகின்ற பொருள் தொகுதி எனப்படும் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். கற்றலுக்கு உட்படுத்தப்படுகின்ற பொருள் தொகுதி எனப்படும். கற்றலுக்கு உட்படுத்தப்படுகின்ற பொருள் தொகுதி எனப்படும். கற்றலுக்கு உட்படுத்தப்படுகின்ற பொருள் தொகுதி எனப்படும். அடுத்த தலையங்க போட்டுக்கொள்ளுங்க. சூழல் கற்றாய்வதற்காக அகிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி தவிர்ந்ததும் இதுக்கு வெளியில பகுதி தவிர்ந்ததும் கற்றாய்வதற்காக அகிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி தவிர்ந்ததும் பகுதி தவிர்ந்ததும்
தொகுதியுடன் தொகுதியுடன் இடைத்தாக்கம் அடையக்கூடியது. இடைத்தாக்கம் தொகுதியுடன் இடைத்தாக்கம் அடையக்கூடியதுமான தொகுதியுடன் இடைத்தாக்கம் அடையக்கூடியதுமான தொகுதியுடன் இடைத்தாக்கம் அடையக்கூடியதுமான தொகுதியுடன் இடைத்தாக்கம் அடையக்கூடியதுமான ஜாவும் ஜாவும் சூழல் எனப்படும் ஜாவும் சூழல் எனப்படும். இது எப்படி சொல்லலாம்? தொகுதிக்கு வெளிப்புறமாக உள்ள யாவும் சூழல் என்று சொல்லலாம். எளிமையாக சொல்றதாக இருந்தால் அப்படி சொல்லிக் கொள்ளலாம். கட்டாய்வதற்காக அகிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி தவிர்ந்ததும் தொகுதியுடன் இடைத்தாக்கம் அடையக்கூடியதுமான ஜாவும் சூழல் எனப்படும். அல்லது தொகுதிக்கு வெளிப்புறமாக உள்ள யாவும் சூழல் எனப்படும் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். தொகுதிக்கு வெளிப்புறமாக உள்ள யாவும் சூழல் என தொகுதிக்கு வெளிப்புறமாக உள்ள யாவும் சூழல் என தொகுதிக்கு வெளிப்புறமாக உள்ள யாவும் சூழல் என அடுத்ததுல எங்க போட்டு கொடுங்க. இல்லை 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 சூழலையும் தொகுதியையும் வேறாக்கும் கோடு சூழலையும் தொகுதியையும் வேறாக்கும் கோடு சூழலையும் தொகுதியையும் வேறாக்கும் கோடு அல்லது விளிம்பு சூழலையும் தொகுதியையும் வேறாக்கும் கோடு அல்லது விளிம்பு இல்லையா? இல்லையா? சாரி, ஓ சூழலையும் தொகுதியையும் வேறாக்கும் கோடு அல்லது விளிம்பு இல்லையா? சரியா, நீங்க இந்த விஷயத்தை ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் படிக்கும் போது நீங்கள் ரிசோர்ஸ் புக்கை எடுத்து திருப்பி திருப்பி இருக்க வாசிங்க. ரிசோர்ஸ் புக் இப்ப வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற சில தகவல்கள் புதுமையாக இருக்கு. நீங்கள் இதுவரைக்கும் வேற புத்தகங்கள்லையோ அல்லது ஆசிரியர்களையோ அல்லது எக்ஸாம் பேப்பர்லையோ சந்திக்காத சில கூட்டுகள் சில கருத்துக்கள் ரிசோர்ஸ் புக்கில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நாங்கள் படிப்பிக்கையில் அவ்வளவும் வரி பண்றதுக்கு எந்த வித உத்தரவாதமும் இல்லை. சரியான ஒரு அவுட்லைன் போடலாம், அதுக்குள்ள முக்கியமான விஷயங்களை தரலாம், கொஞ்சம் பயிற்சி எடுக்கலாம். ரிசோர்ஸ் புக்கில் எந்த மூலைகள் என்ன விஷயத்த கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு சரியா சொல்லி உங்களுக்கு தரவணுமன்ற அளவுக்கு அது கஷ்டம்தான், சாத்தியப்பாடு இல்லை. அப்படின்னா ரிசோர்ஸ் புக்கையே படிப்பிக்கிறோம். ஆனால் நீங்க அதை வாசிச்சு அவ்வளவு விஷயத்தையும் திருப்பி நாங்கள் சொன்னதுக்கு மேலதிகமாக இருக்கிற விஷயங்களை கூட காதில் போட்டு வச்சுக்கொள்ளோம். சரி, நான் இதோட நிறைவு செய்து சொல்றேன். இந்த டைம்லே அடுத்த வகுப்பும் இதுதான். இனி இந்த நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பி பிளாக் வந்து நீங்கள் கிளிப் போடுவேன், கிளிப்ல பார்த்து கொள்ளுங்க. இது வந்து எனர்ஜெட்டிக் போகும். சரியா, நைட்ல இது இந்த முச்சத்தை பார்ப்போம். ஓகே.